வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. வழக்கமாக வந்து ஒரு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஷூட்டிங் எப்படி போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அதற்கு வந்து அந்த ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு திரும்பினவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இது பெரும்பாலும் எல்லா நடிகர் நடிகைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எந்த படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும், இல்லை எந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும், அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அவர் ஒரு வரியில் பதில் சொன்னாலோ இல்லைனா ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலும் எல்லாம் பேசு பொருளாக பல நாட்கள் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் வந்து சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி அவர் வந்து விசாகப்பட்டினத்துல திரும்பி வந்தார். ஷூட்டிங் முடிச்சுட்டு, கூலி படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்போது சென்னையில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஹேமா கமிட்டி சம்மந்தமான ஒரு கேள்வி. ஹேமா கமிட்டினா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார். நம்ம கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆனால் அந்த படப்பிடிப்புலேருந்து அவர் திரும்பினதுக்கான காரணம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான காரணமாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து அடடா என்னாச்சு ரஜினிக்கு அப்படின்னு கேட்க தோன்றுகிற ஒரு விஷயமாக இப்போ மாறி இருக்கு. அப்படி என்ன ஆச்சு ரஜினிக்கு, ஏன் அந்த படப்பிடிப்புலேருந்து அவர் திரும்பி வந்தார் அப்படின்னா, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு திரும்பி வந்துட்டார்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷூட்டிங் முடியல, அங்கே பாதியிலேயே ஷூட்டிங் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட விசாகப்பட்டினத்தில் கூலி படப்பிடிப்பு வந்து ஒரு 50 நாளுக்கு மேலே அவங்க வந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே வந்து கடுமையான மழை, பயங்கர மழை, இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து விசாகப்பட்டினம் சுற்றி ஏகப்பட்ட மழை வெள்ள காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி அமராவதியை வந்து தலைநகராக ஆக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிற சந்திரபாபு நாயுடைய கனவுல வந்து பயங்கரமான சிக்கல் விழுந்த மாதிரி, அமராவதி நகரம் முழுகுமே இப்போ வந்து அப்படியே தண்ணி சூழ்ந்து நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அவ்வளவு கடும் மழை அங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழைக்கு நடுவுலேயே இந்த படப்பிடிப்பு தொடர்ந்து நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நடத்த ட்ரை பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த காட்சிகளும் மழையில் எடுக்கப்படுற காட்சிகளாகவே இருந்ததுனால செயற்கை மழை இல்லாமல் நிஜமா மழையில் ஷூட் பண்ணலாம்னு தான் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பிரபலங்கள் நடிக்கிற படப்பிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா மழை காட்சி அப்படின்னாவே அது இயற்கை மழையில் எடுக்க மாட்டாங்க, செயற்கை மழை தான் செட் பண்ணுவாங்க. அதற்காக வாகனங்கள்லாம் வர வச்சுருப்பாங்க, செயற்கை மழை வரும். அது நம்ம வந்து படத்தில் பார்க்கும்போது நிஜமாவே மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான கலை சினிமாவே. அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கே மழை இருக்காது. அவங்க யார் நடிகர் நடிகை நடிக்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யும். அந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் செட் பண்ணி தான் படம் எடுப்பாங்க மழை காட்சிகளை பெரும்பாலும். இங்கே வந்து ரஜினிக்காக வந்து மழை காட்சிகள் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த மழை காட்சிகளில் மழை, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து ரொம்ப அவரை கவனமாக கவனிச்சுட்டு வராங்க. உடல்நல பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது, சின்ன சின்ன உடல்நல உபாதை வந்தால் கூட உடனே டக்குன்னு அதை சரி பண்ணுற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 72 வயசு அப்படின்போது அந்த வயசுலேயும் மிக பிரமாதமாக அவர் வந்து ரொம்ப எந்துவா, ரொம்ப இளமையாக, நான் அவர் ரொம்ப என்கரேஜாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு ஆக்டிவாக ஒரு மனுஷன் இருந்துகிட்டு இருக்காருன்னா அவர் ரொம்ப அப்படி பொத்தி பொத்தி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த படப்பிடிப்பிலும் அவருக்கு தனி கவனம் செலுத்தப்படுது. அவருக்கு எல்லாமே அவர் வந்து எதுவுமே அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், வெளி உணவுகள் தவிர்க்கப்படுது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. இந்த படப்பிடிப்பில் செயற்கை மழை விஷயங்களில் அவர் வந்து செயற்கை மழையில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக செட் ஆகாத போன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளீஸ் தயவுசெய்து வந்து வெந்நீர் கொண்டு வந்துருங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பான மழை பெய்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அதனால் ஹாட் வாட்டர் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரும் டேங்காக இங்கேருந்து நம்ம இங்கேருந்து கொண்டு போனதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹாட் வாட்டர் அந்த சுடு தண்ணி அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் தான் அந்த மழை பொழிவை வச்சு அவங்க வந்து படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் இயற்கையிலே மழை விசாகப்பட்டினத்தில் அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஷூட்டிங்காக இவங்க ஒரு மழையை வந்து அதுவும் வெந்நீர் மழையை வச்சு இவங்க படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருக்கும்போது முதல்ல அவருக்கு லைட்டாக வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வெந்நீர் மழையும் அவருக்கு ஒத்து வரலை, உடம்பு கொஞ்சம் வீக்கான உடனே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சிரமப்படுவதை அந்த படப்பிடிப்பில் இருக்கிற எல்லாரும் பார்த்துருக்காங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பார்த்துட்டு இதுக்கு மேலே அவரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, ஓகே ஃபுல் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் எப்போ திரும்பி நல்ல நார்மல் ஆன பிறகு மறுபடியும் இந்த படப்பிடிப்பு நடத்திக்கலாம், இதுக்கு இடையிலேயே வந்து வேறு காட்சிகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அங்கே மொத்தமாக மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் காரணமாக வச்சு நம்ம வந்து கூலி படப்பிடிப்பை நம்ம 50 நாள் பிளான் பண்ணோம், நம்ம தொடர் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் போச்சு, அதனால் இப்போதைக்கு நம்ம ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வண்டி வாகனம் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. அந்த ரத்தானதுனால தான் அவர் அவசர அவசரமாக உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவர் சென்னை திரும்பிட்டார். சென்னை திரும்பின இடத்துல தான் இப்படி ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு விலாவரியாக பதில் சொல்லாமல் நம்ம உடனே போய் ரெஸ்ட் எடுத்தா போதும், என் உடல்நல குறைவாக இருக்குது, அதை வெளியே காமிச்சிக்கூடாது, ரஜினிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் அவர்
எனக்கு கேமரா கமிட்டினா என்னன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு தகவல் வருது. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா, நிஜமாவே அவருக்கு வந்து அந்த மழை ஒத்துக்கல. பெரும்பாலும் வந்து சாதாரணமான ஒரு வயதுள்ள இள வயதுள்ள நடிகர்களுக்கே வந்து செயற்கை மழையில நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சளி தொந்தரவு வரும், அது ஜலதோஷம் பிடிக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். இந்த பிரச்சனைகள் வந்து இயல்புலேயே எல்லாருக்கும் உண்டு. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு மூத்த கலைஞர்கள், அதுவும் அவர் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில செயற்கை மழைன்றது அவருக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. மீண்டும் மழைக்காட்சியில் அவர் மீண்டும் நடிப்பாரா, இல்லை மழைக்காட்சியை தவிர்த்து விட்டு இதற்கு பதிலாக வேறு காட்சிகள் மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்றத லோகேஷ் தான் முடிவு பண்ணுவார். அந்த கூலி படத்தினுடைய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. யாரும் அப்டேட் புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இவர் இன்ன கேரக்டர், அவர் அண்ணன் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகனாக நடிக்கிறாருங்க, அவர் கேரக்டர் இதாங்கன்னு சொல்லி வெளிவந்த அப்டேட் வந்து இந்த வேதான்னு அந்த ரஜினிக்காக சொல்லப்பட்ட அப்டேட் வந்து ரஜினி படத்துக்கு மட்டும்தான் போல இருக்கு. வேற எந்த படத்துலையும் அப்படி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாரு, இல்லைன்னா இந்த நட்சத்திர நடிக்கிறாங்க, இவங்க இந்த இவங்கெல்லாம் இந்த கேரக்டர் பண்றாங்க, இவர் நடிக்கிறாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. கதாநாயகன் பேரையே போட்டு அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குங்க, அவர் கேரக்டர் பேர் தான் வேதா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்திடுச்சு. இப்போ வேட்டையன் போயிட்டு இருக்கு, வேட்டையனுக்கே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வேட்டையன் முடிஞ்சு வெளியீட்டு தேதி வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்ததும் நான் வந்து களத்துக்கு வந்துட்டேன், களத்துல வந்து நான் எப்பவுமே பிஸியா இருக்கேன்னு காமிக்கிற மாதிரி கூலியினுடைய விஷயங்கள் வந்து அவ்வளோ பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மழை காரணமாக, அதுவும் செயற்கை மழை உடம்புக்கு ஒத்துக்காம போனதுனால தான் கூலி படப்பிடிப்பு அங்க தடைப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் அவர் சென்னை திரும்பியிருக்காரு ரஜினிகாந்த். ஸோ ரஜினிகாந்த் இப்போது அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காரு. அங்க அவருக்கு உடல்நல பாதிப்பு, அந்த மழை பெரும்பாலும் மழையில சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து உடல்நல பாதிப்பு வந்திருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எனிவே மீண்டும் பரபரப்பா அவர் வந்து கூலி ஷூட்டிங்ல எப்போ திரும்பி போவார்னு நம்ம வெயிட் பண்ணி அது சம்பந்தமான தகவல் தான் பேசலாம். இப்போ ஒரு படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டு திரும்பின கதையை நம்ம பார்த்தோம். ஒரு படப்பிடிப்பு பூஜை போட்ட உடனே நின்று போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நின்று போச்சுன்னா படம் டோட்டலாக ட்ராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. பூஜை போட்ட பிறகு சில சில நெருக்கடிகள் சில விஷயங்கள் வந்ததுனால அந்த படப்பிடிப்பு இப்போதைக்கு படப்பிடிப்பை தொடங்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு சொன்னால், நடிகர் விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டியன், அவர் இப்போ ஒரு படம் வந்து அந்த விஜயகாந்தனுடைய பிறந்தநாள் வந்துச்சு இப்போ, அப்போ அவருடைய அந்த நினைவு இடத்துல வந்து ஒரு பூஜை போடப்பட்டது. அதில் வந்து சண்முக பாண்டியனோடு சேர்ந்து சரத்குமாரன் நடிக்கிறாரு. சரத்குமார் இந்த படத்தை இயக்குவது யார் அப்படின்னா பொன்ராம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு உட்பட பல படங்கள் இயக்குன பொன்ராம் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இவருடைய படத்துக்கு பூஜை போடப்பட்ட நாள், பூஜை போடப்பட்ட பிறகு இது வந்து முழுக்க முழுக்க வந்து தேனி சுற்று வட்டார இடங்கள்ல இந்த படப்பிடிப்பு நடத்துவதற்கு திட்டம், அதுதான் அவங்களுடைய ஐடியாவும். தொடர்ந்து ஏக்தம் ஒரே ஷெட்யூல்ல முடிக்கலான்னு ஏதோ பிளான் வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருந்த நேரத்துல தான் பூஜைக்கு பிறகு அந்த படம் தொடங்கப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க, அது இன்னும் நடைமுறைக்கு வந்துருச்சா வரலையாறதை தாண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிஃபோர் அக்டோபர் எல்லா படங்களும் ஏற்கனவே நீங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற படங்களெல்லாம் தயவு செய்து அக்டோபருக்குள்ளே முடிச்சிருங்க, அக்டோபர் பிறகு நம்ம வந்து சம்பள பேச்சுவார்த்தை முடிவு பண்ணணும், அப்புறம் புதிய படங்களுக்கான விதிமுறைகள் வழிமுறைகள்லாம் நம்ம வந்து பின்பற்றுற விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால புதிதாக படங்கள் தொடங்குவதற்கு தயவுசெய்து தொடங்காதீங்க, அப்படி தொடங்கினாலும் அக்டோபருக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த படம் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு பூஜை போட்டு இது எக்ஸாம் போகலாம் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய அந்த செயலை மீறுவதாக ஆயிடுமோ, அவங்களுக்கு வந்து இணக்கமாக போக முடியாமல் சூழ்நிலை உருவாயிடுமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொண்டதற்கானங்க. ஏற்கனவே வந்து சரத்குமார் அவர்கள் வந்து தயாரிப்பாளராகவும் இருக்காரு, நடிகராகவும் இருக்காரு அவர் வந்து, ஏன்னா வந்து அவர் நடிகர் சங்கத்தில் இல்லை, அப்போ நம்ம அதை மீறி அவர் செயல்படுறாருன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுனால நிறைய விஷயங்கள் அந்த சங்கங்களோட அமைப்புகளோடு பேசினதன் காரணமாக இந்த படப்பிடிப்பு தற்போதைக்கு தடைபட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி நடக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இவங்க சொல்கிற அந்த ஸ்ட்ரைக்னு ஒன்று சொன்னாங்க தயாரிப்பாளர், அது நடக்க போகிறதே கிடையாது, அது சாத்தியம் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே தெரியல. ஏன் ஸ்ட்ரைக் இவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இப்போ தனுஷ்க்கு ரெட்டு போட்டாங்க, ஏன்னா தனுஷ் வந்து எங்களுக்கு கால் ஷீட் தராமல் ஏமாத்திட்டு இருக்காரு, தொடர்ந்து அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு படம் பண்ணல, ஒரு படம் நடிச்சு பாதியில் நிற்கிது அதை முடிச்சு கொடுக்காம இருக்காருன்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்ச பிறகு இப்போ அது ஒரு வழியாக பேச்சுவார்த்தை மூலமாக அது பேசி தீர்க்கப்பட்டது. தனுஷ் அவர்களும் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். ஏன்னா யாருடைய படம்னா தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற முரளி அவருடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும்
ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இந்த காரணமாக இந்த ஸ்ட்ரைக் நடக்குமா நடக்காதான்னு இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரைக்கு நடந்தாலும் நடக்கலனாலும் இந்த பிரச்சனைக்கு, அதாவது எந்த பிரச்சனைக்குன்னா, ஏற்கனவே எடுக்கப்பட்டு பல முடிக்கப்பட்ட படங்கள்லாம் பெட்டிக்குள்ளே கிடக்குது, இந்த படங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து வெளியில் விடணும்னா தொடர்ந்து படங்களே பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற படங்களை ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக தொழிலாளருடைய சம்பள விகிதத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக சம்பள பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறோம், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு புதிய படங்கள் தொடங்கலான்றது அவருடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த படம் கூலி படம் வந்து நிறுத்தப்படுறதுக்கு அது காரணம், மழை காரணம். அது திரும்ப எப்போ தொடங்கும், ஏன்னா இந்த சிக்கலும் இருக்கு. இப்போ எப்படி சரத்குமாருடைய படம் வந்து தடைப்பட்டதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய அந்த வேண்டுகோளும் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் காரணமாக இருக்கிற மாதிரி மீண்டும் கூலி படம் வந்து மறுபடியும் தொடங்கணும்னா மறுபடியும் இந்த சிக்கல் வந்துடக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கவனத்தில் எடுத்து அது எப்போ மறுபடியும் தொடங்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்படியாக சினிமா பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது கோட்டு. கோட்டு படம் வந்து 9 மணிக்கு காட்சி இருக்கும், எல்லாரும் இந்த காட்சியை வந்து பார்த்துருவோம், ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்திருந்தாங்க. ஆனால் பாவம், 9 மணிக்கு காட்சி அரசாங்கம் அனுமதித்தும் பல திரையரங்குகள் திரையிடாமல் தவிர்த்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க டிக்கெட் விலையை வந்து தாறுமாறாக வச்சுட்டாங்க. ரசிகர்களுக்கான அந்த காட்சியில் ஒரு டிக்கெட்டை இந்த விலைக்கு நீங்கள் வித்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துவதாக ஒரு விஷயங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரி முழுக்க பரவி இருக்கு. இதன் காரணமாக தான் தியேட்டர் திரையரங்கு உரிமையாளர் 9 மணிக்கு காட்சியெலாம் எனக்கு வேணாம், ஏன்னா நீங்கள் சொல்கிற விலைக்கெல்லாம் விற்க முடியாது. ஒரு திரையரங்கினுடைய டிக்கெட் விலை 200 ரூபா அப்படின்னா அவ்வளோதான் விற்க முடியும். நீங்கள் இப்போனா என்ன தகவல் வருது அப்படின்னா, 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விலையை நீங்கள் வந்து நீங்கள் ஏற்றி விற்று தான் ஆகணும், எங்களுக்கு ஒரு டிக்கெட்லேருந்து கிட்டத்தட்ட 300 ரூபாயை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுப்பதாக சொல்லப்படுறதுனால தான் எங்களுக்கு வேணே வேணாம்பா ஷோவே, என் 9 மணி காட்சியே வேணாம், ரசிகர் மன்ற ஷோவே வேணான்னு சொல்லி ரசிகர் மன்றங்களுடைய ஷோக்களை அவர்கள் திட்டமிட்டே வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு சில திரையரங்களை தவிர பாக்கி எந்த திரையரங்களும் தமிழ்நாட்டில் கோட் படம் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அது மிக மிக முக்கியமான படமாக விஜய் ரசிகர்களால் பார்க்கப்படுது. விஜய்க்கே இந்த படம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த படம் வந்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த படத்தை காலை காட்சி, ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை காட்சியெல்லாம் போட்டாங்க. இன்னும் கேரளாலாம் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு இப்போவே புக்கிங்கில், அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. கேரளாவில் இந்த பாலியல் பிரச்சனை, நடிகர்களுக்குள்ள பிரச்சனை, அங்கே நடிகர் சங்கமே கலைஞ்சி போச்சு, அம்மா வந்து கலைக்கப்பட்டது, இப்படி எல்லா பஞ்சாயத்துகளும் இருந்தாலும் விஜய்க்காக அங்கே இருக்கிற ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில் கேரளாவில் பட்டையை கலப்பிட்டு இருக்கு, அங்கே அதிகாலை காட்சிக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் அதிகாலை காட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வந்து 9 மணி காட்சிக்கு நாங்கள் போட மாட்டோம் திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களை சமாதானப்படுத்தி ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பேசுகிற வரைக்கும் கிடைக்கிற தகவல் இது. ஒருவேளை இதுக்கப்புறமா நம்ம போஸ்ட் பண்ணிட்ட பிறகு கூட அதிகாலை காட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நேற்று நீங்கள் சொன்னீங்க, ஆனால் பாருங்கள் அதிகாலை காட்சி இருந்துச்சு, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதுக்கும் யாராவது வந்து கீழே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டக்கூடாது. ஏன்னா கிடைக்க விஷயத்த நம்ம தகவலாக சொல்கிறோம். நம்ம போஸ்ட் பண்ணிட்ட பிறகு என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. இது அதனால சொல்கிறேன், கோட்டுக்கு அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு பெரிய ஓப்பனிங் வரணும்னா 9 மணி காட்சி கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வரையும் போராடி பார்ப்பாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.